உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் சார்பில் வணக்கங்கள். இலங்கையின் பொருளாதாரமும் அரசியலும் பாரிய நெருக்கடியை சந்தித்து இருக்கின்ற முக்கியமான தருணத்தில் உலகத் தமிழர்களாகிய நாம் தமிழின அழிப்பு நினைவு நாளில் ஒன்று கூடியிருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நிகழ்ந்து கடந்த 13 வருடங்களாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழீழ சிவில் சமூக மன்றங்களும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழுவினூடாக போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலையும் நிலைமாறு கால நீதியினையும் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் இவற்றின் அவசியத்தை சிங்கள மக்கள் இதுவரை செவிபடுக்காமல் காலம் தாழ்த்துவது இன நல்லிணக்கத்துக்கான பாதையை என்றுமே திறக்காது. இந்த உண்மையை எமது மக்களும் உலக நாடுகளும் உணர வேண்டும். இந்த விடயத்தை மறந்து அல்லது மறைத்து இலங்கை அரசியலை நகர்த்துவதென்பது இலங்கை என்ற தேசத்தின் இறைமையை என்றுமே பாதிப்படைய செய்யும். நடந்தது இனப்படுகொலை என்பதை சிங்கள சமூகம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்குக்கு திரும்ப வேண்டும். தமிழர்கள் ஏன் போராடினார்கள் என்பதையும் ஏன் இன்றும் தம்மை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் என்ற அடிப்படையையும் சிங்கள மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கான நீதி ஈழ தேசத்தில் கிடைக்கும் வரை, தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுடன் இணைந்து ஆஸ்திரேலிய தமிழர் சார்பில் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை என்றும் சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் என இந்த இன அழிப்பு நினைவு நாளில் நாம் உறுதியளித்துக் கொள்கின்றோம்.